ஃபார் நீங்க போற பகுதிகள்ல நிறைய பகுதிகள் போயிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு சிச்சுவேஷன் சார்? அதாவது மழையில பாதிக்கப்பட்டிருக்கு, தண்ணி தேங்கிருக்க இடத்துலாம் கட்சி சார்பாகவும் பண்றோம், அரசாங்க சார்பாகவும் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வேண்டிய உணவு வசதி, தங்கத்துக்கு ஏற்பாடு, மெடிக்கல் கேம்ப்பு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சார், இந்த வாட்டர் லாகிங் பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கா சார்? ஏதாவது ஓரளவுக்கு கம்மியா இருக்கு, முழுசா கம்மியாகல. ஏன்னா ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு பிளான் போட்டு அதில் பல கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அது விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த வேலுமணி தலைமையில் நடந்த உள்ளாட்சி சார்பாக எதுவுமே நடைபெறல, கமிஷன் தான் வாங்கியிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. இருந்தாலும் அதை நாங்கள் சமாளித்து பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த கான்ட்ராக்டர் மீது? நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.